பொறுப்புகள் எதுவும் இல்லாத வயதில் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது, பொறுப்புகள் அதிகம் வந்தபின் வாழ்க்கையில் சந்தோஷம் தொலைந்தது. இது உண்மையா என்ன? ஹாய் ஹலோ இனி உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். இது நமது குட்டி கதைக்கான நேரம். பொறுப்புகள் அதிகம் வந்த பிறகு வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த ஒரு மீனவருடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏழை மீனவர் ஒருத்தர் கடற்கரைக்கு பக்கமா ஒரு மரத்து நிழல்ல ஹாயா உட்கார்ந்து வர்றவங்களை போறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு பணக்கார தொழிலதிபர் அவரை பார்த்து, ஏன் மரத்து நிழல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, எந்த வேலையும் செய்யாம அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஏழை மீனவர், இன்னைக்கு தேவையான மீன்களை பிடிச்சு நான் வித்துட்டேன், இன்னைக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த பணக்காரர் கோபமா, இன்னும் நீ கடல்ல போய் மீன் பிடிச்சன்னா இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மீனவர், அதிகமான மீன்களை பிடிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தொழிலதிபர், நீ இன்னும் அதிகமா மீன்களை பிடிச்சனா இன்னும் நீ அதிகமா சம்பாதிக்கலாம், இன்னும் ஒரு பெரிய போட் இதுக்கு மேல வாங்கலாமே நீ அப்படின்னு சொல்றாரு. சரி, பெரிய போட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு மீனவர் கேக்குறாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா கடலுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய மீன்களை பிடிக்கலாம், அப்போ இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நிறைய பணம் சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நீங்க நிறைய படகுகளை வாங்கலாம், உங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு கீழே இன்னும் நிறைய கூலி ஆட்களை வச்சு இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மீனவர், சரி, நிறைய வேலையாட்களை வச்சு அதிகமா பணம் சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு அந்த தொழிலதிபர், நீங்க என்ன போல பணக்கார தொழிலதிபரா மாறலாமே அப்படின்னு சொல்றாரு. உங்களை மாதிரி பணக்கார தொழிலதிபரா மாறி நான் என்ன பண்ண போறேன்? உங்க வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியா இன்னும் சந்தோஷமா அனுபவிக்கலாமே அப்படின்னு அந்த தொழிலதிபர் பதில் சொல்றாரு. இப்ப இந்த மீனவர், சரிங்க, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க? அதே நிம்மதியையும் அதே சந்தோஷத்தையும் தானே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய கடமைகளை நம்ம சரிவர செய்யும் போது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கடவுள் சந்திப்பார் அப்படின்னு சொல்றது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? பிலிப்பியர் 4:19, என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆமாங்க, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எந்த அளவுக்கு நாம குறைச்சுக்கிட்டுறோமோ அந்த அளவுக்கு மன நிம்மதியும் அமைதியும் நம்ம வாழ்க்கையில கிடைக்குங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையோட நிலா நாளை உங்களை சந்திக்கும். நன்றி.